ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எம்எல் டிட்டின்னு ஒரு அணிமீரை பார்க்க போகிறோம் இந்த அணிமீர ஒன்றில் என்ன பற்றி சொல்லணும்னா ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நம்ம ஹீரோ எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறான் அந்த கஷ்டத்துலேருந்து அவன் எப்படி வெளிலாம் வந்தான் அதே சமயத்தில் அவன் எப்படி சாவே இல்லாத வாழ்க்கையாக இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வீரம் அம்மா இந்த பயணத்தில் நிறைய ஆபத்துகளும் இருக்குது அதாவது மிஸ்டியான மிருகங்களும் இருக்குது டீமன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எப்படி தாக்கல் பண்ண போகிறான் நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம எப்பிசோட்குள்ளே தான் பார்க்கலாம் அதுக்கு எப்பிசோட் பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு செட்டை காட்டுறாங்க அந்த செட்டில் ஒரு வயசானவர் இருக்காரு அது கூடியே நம்ம ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்போ இந்த வயசான மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மேலே ஒரு பார்வையை பார்க்குறாங்க அங்கே ஒரு டயக்ராம் மாதிரி இருக்க அந்த டயக்ராம் திருநீ உயிர் வந்து அது ஒரு ரெக்க மாதிரி வந்து அப்படியே பாஸ் பண்ணுது அதை நம்ம மாஸ்டர் வாங்கினதுக்கப்புறம் அந்த ரெக்கையை தூக்கி அதாவது அந்த கோல்டன் ரெக்கையை தூக்கி நம்ம அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இருக்கிற செட்லேயே நீண்ட முக்கியமான ஆளை இருந்தேன் ஏன்னா நீண்ட அவடாறு எல்லாமே போயிருக்கேன் இது எங்களோட செட்டுக்கே பெருமையான இது ஒரு முடிவெற்ற ஆரம்பத்துக்கான தொடக்கமாக அமையட்டும் ஃபேங்க்யூன் உன்னால் இதுக்கு மேலேயே போக முடியும் தான் அவங்க நம்புகிறோம் ஃபேங்க்யூன் உன்னால் முடியும் ஏன்னால் இந்த சின்ன வயசில் நீ இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்க இது நானே எதிர்பார்க்குற ஒன்று எங்கள் செட்டுக்கு நீண்டா இப்போ ஐக்கான மாதிரிங்கிற சொல்கிறாங்க அதை கேட்ட என்ன பொண்ணு என்ன சொல்கிறேன்னா என்னோடய தேன் தெருமை தானாக வந்ததில்லை நீங்கள் எல்லாருமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம் அதை கேட்ட இந்த மாஸ்டர் என்ன சொன்னால் இது உன்னோட தன்னாடு கட்ட காட்டுது சரி ஓகே நீ அடுத்த இடையிலாம் இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு இந்த இடம் செட் ஆகாது அந்த இடையே போணுன்னா உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறோம் அதுக்கு ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு நீ போனால் உன்னோட மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அதே சமயத்தில் ஒன்றா ஈஸியாகவும் கல்டிவேஷன் பண்ண முடியும் அதை கேட்ட நம்ம ஃபேங்கோயின் எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்கு அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா இருந்தாலும் சொல்லு கண்டிப்பாக அதை நிறைவேற்றுங்கிற மாதிரி சொல்கிறேன் அதை கேட்ட ஃபேங்கோயின் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு என்னோடய வீட்டுக்கு போகணும் எங்கள் அப்பா சார் ரொம்ப நல்லாச்சு அவரை பார்த்து நன்றி சொல்லு என்னை வளர்த்துருக்கு இவ்வளோன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு ரெண்டு சர்வெண்ட் வேணும் அந்த பயணத்தில் எனக்கு என்னை டேக்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுவும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பீஸ்தெல்லாம் டேக் ஓர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சர்வெட் வேணும் என்ன கல்வி அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்ட விஷயத்துக்கு நீங்கள் அப்ரோல் கொடுப்பீங்களா இல்லையான்னு தெரியல என்ன மன்னிச்சிருங்க எப்படி ஒரு சீட்டு உங்கள்கிட்ட கேட்டு இருக்கு அதுக்கு அந்த மாஸ்டர் கண்டிப்பாக உனக்கு அப்ரோல் கொடுக்குறேன் உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரிச்சான சிட்டியை கட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ளே என்ன காட்டுறாங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது கும்ஃபு ப்ராக்டிஸ் தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ தாங்க நம்ம ஹீரோவை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டுருக்காங்க அப்போ சடனாக யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல அசம்பிட்டு நம்ம மாஸ்டர் வண்டாது எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை கொடுங்குங்கிற மேலே சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி நடந்து வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோருமே எட்டா லெவலில் ஒன்பதாவது லெவல் போகிறதுக்கு ரொம்ப இருக்கீங்க ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க கேள்விப்பட்டேன் ஆனால் அதுக்கு உங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டி ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் லெவலே த்ரீ லெவல் தான் அதிகபட்சமாக இருக்கீங்க இது இன்னும் நமக்கு பார்த்தாரு நீங்கள் எட்டால் லெவலில் ஒன்பதாவது லெவல் போகணுன்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஏய் தம்பி நீ இங்கே வாங்குறவே ஒருத்தனை அது அதை கூட்டத்துலேருந்து கூப்பிட்றாங்க அதை கூப்பிட்டதுக்கப்புறம் அவனும் ஏ மாஸ்டர் நான் ஒரு சாரி மாஸ்டர் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் செகண்ட் லெவலில் நான் இருக்கேன் என்னால் உங்களுக்கு கூட அந்தளவுக்கு சண்டை போட முடியுமாது தெரியல

அதை கேட்ட இவன் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் தெரியும் ஆனால் எனக்கு நீ இவ்வளோ கைட்னஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேலே சொல்லிட்டு பின்னாடி போகிறான் இப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள்லாம் இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அதாவது எயிட் லெவல் நைன்த் லெவல் வரதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க இதை நல்லா நம்ப முடியல ஆனால் அவங்களுக்கு டென்த்து லெவலை பற்றி எதுவுமே தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில அதாவது யாரும் ஒருத்தவங்க டென்த்து லெவல் ரீச் பண்ணாங்கன்னா அவங்களோட பாடி உடம்பு உடம்புல இருக்க அணுக்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அது ஒரு பயங்கரமான சக்தியாகும் அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக கேட்டுட்டுருக்காங்க என்ன அப்படிலாம் நடக்குமா அதை கேட்ட நம்ம இரும்பு இதை பத்தி யாரும் இதுவும் சொல்லலைங்கிற ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான் இப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டென்த் லெவல் தான் லிமிட் நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எல்லாருமே முட்டால் தான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு ஆரம்பத்துக்கான தொடக்கம் தான் அது ரிலேமோட பேர் அவதா ரிலே அந்த ரிலேமை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம் அதை கேட்ட எல்லாருமே என்ன அவத ரிலேமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மைண்ட்ல எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் இருக்கும் அந்த அவதாரய்க்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தெரியணும் அதாவது பிசிக்கல் பாடி இல்லாம சிதாகவும் எஸ்டீம் பவரில் போவீங்க எப்படி செயல்படுன்னா அவங்க இதயத்தோட ரத்த அணுக்கள் ரொம்ப அதிகரிக்கும் அதனால அவங்க மூளையோட அந்த இதயம் செய்கிற ஒரு ஒரு எஸ்டீம் பவர் கிடைக்கும் அந்த பவர் தான் சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துலேயே அதுதான் ஸ்ட்ராங்காக நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த ஸ்ட்ராங்லாஸ்ட்டான இருக்குது பிகினிங் ஸ்டேஜ்னால் அதுன்னு யாருக்குமே புரியலை அந்த அவதார நிலையம்ல இருக்கவங்க பயங்கரமான சக்தி சாலையாக மாறுவாங்க ஏன் ஆரமான அவங்கள்ட்ட சொன்னால் எமோண்டிட்டி அடையிறதுக்கு அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறவங்க பயங்கரமாக கல்டிவேஷன் பண்ணி அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாத்துக்குமே அதிபதி ஆவாங்க அவங்கள யாராவது கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரே முடிவு மறந்து மட்டும்தான் அதுக்காக தான் எல்லாருமே அவதார நிலையம் போனதுக்கப்புறம் எல்லாருமே அமைதி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணி பெரிய ட்ரை பண்றாங்க இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அது ஒன்றுதான் காரணம் அதை கேட்ட எல்லாருமே ஷாக்காக பாத்துட்டு இருக்காங்க என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காருன்னு அப்போ சடனாக ஒரு கொடுக்குறா இந்த இடத்தோட அவரோட என்ன சொல்லிட்டு வரன்னா அங்கே சொல்ற எல்லா விஷயமே உண்மைதான் அதுக்காக அவங்க எல்லாருக்குமே ட்ரெயினி கொடுக்குறோம் அவளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் சொன்னோம்ல அவனே இவங்கள பார்த்து மரே சொல்லிட்டு மண்டிட்டு இருக்கான் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே மண்டிட்டு இருக்காங்க இந்த இடத்தோட ஓட சொல்றேன் அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றானா நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது ஆனால் நீங்க உங்களில் ஒரு ஆள் என்னோட ஃபேமிலி ஒரு உறுப்பினராக மாற முடியாது அதாவது யார் என்ன அவர் உங்களுக்கு போறீங்களோ அவங்க என்னோட ஃபேமிலியோட ரெப்ரெசன்டேட்டிவா மாறுவீங்க அவங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும் நீங்க சர்வெண்டாவும் இருக்க அவசியம் இல்லை அதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாப்ல இருக்கான் அங்க இருக்கவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஓனர் கூட ஒரு வயசான ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன சொன்னா ஏ உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கேட்டுக்கா நன்றி சொல்ல முடியல அதை கேட்டவங்க எல்லாருமே பயந்து நன்றிங்கிற நன்றிங்கிறமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்தா நம்ம ஹீரோ அப்போ நானும் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் நானும் முடியல சர்வெண்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லைங்கிறமே பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த வயசான இருக்கால நீங்க உங்களுக்கு டைம் ஆச்சு நீங்க அன்ட்டிங் போகணும்னு சொன்னீங்க போலயாங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அத கேட்டு என்ன பொண்ணு நீங்க சொல்றது ரைட்டா

வந்துட்டு இருக்கான் ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே இவன் நடந்து உள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல எவனோ ஒருத்த வர மாதிரி இருக்கு அவன் இந்த இடத்த இவனை வந்து இடிச்சிருக்கான் அதை பார்த்துட்டு இருக்கப்ப நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்கறாரு கேட்டாலும் இவன் பயந்துட்டு என்ன மன்னிச்சிருக்கேன் நான் உங்களை இடிச்சிருக்கேன் அதே சமயத்தை என்ன மாஸ்டர் தான் பாக்கணும் சொன்னா இதை என்கிட்ட பேசணும் சொன்னா நான் தான் பேசிட்டு இப்ப வெளில வந்துட்டேன் அவரு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு போய் பாருங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணா கேளுங்க நான் பண்றேன் எனக்கு சொல்றான் அதை கேட்டதுக்கப்புறம் இந்த பச்சை சத்தக்காரன் நீ ரொம்ப மரியாதை கொடுக்குற எனக்கு இந்த மரியாதை ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே உன்னை மன்னிச்சுட்டு இந்த வாட்டி ஆனா அடுத்த வாட்டி மன்னிக்க மாட்டேங்கிற எல்லாருமே சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான் டிசர்ட்டக்காரன் அப்படியே ஒருத்தவங்கள்ட்ட வந்து சீனியர் ஃபாக் என்ன எதுக்கு பாக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா ஒண்ணு இங்க வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நீ ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும் அது ட்ரெஷர் என்னங்கிற மாதிரி அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்ட ரெண்டு விதமான ட்ரெஷர் இருக்குன்னு ஈசிட் காலத்துல இருந்து அபூர்வமான சக்திகள் நிறைஞ்ச ஒரு பெயிண்டிங்ஸ் தான் ஒன்னு எடுக்க சொல்ல போறேன் இல்ல ஒரு பெயிண்டிங்கோட பேரு இந்த கோல்டன் இயர் அண்ட் இன்னொன்னு டிராகன் பெயிண்டிங் அந்த ரெண்டு பெயிண்டிங்லயும் ஈவில் சைடோட செட்டில் இருக்கவங்களா தேடிட்டு இருக்காங்க அந்த பெயிண்டிங் வேறு யார் கைக்கு கிடைக்கக்கூடாது அது பயங்கரமான சக்தி வாய்ந்தது அது நம்ம கைக்கு கிடைக்கணும் அதுக்கு ஒன்னா நான் அனுப்ப போகிறேன் எனக்காக அந்த பெயிண்டிங்கை நீ எடுத்துகிட்டு வருவியா அதை கேட்ட பட்ச சட்டக்காரன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதை பண்ணாமல் பண்ணேன் நீ எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி அது உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் அதை கேட்டு எந்த ஃபாக்கு என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே போய் சீக்கிரமாக அதை கட்டுப்படி அதை தெரியும் நிறைய பேர் வருவாங்க இதுக்கப்புறம் இதை பற்றி யாருக்கிட்டையுமே நீ பேசாத போ டே இவனா அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வர காட்டுறாங்க அந்த இடத்துல பேலஸில் என்ன நடக்குதுன்னா எல்லாருமே நம்ம ஹீரோ பிடிச்சி இருக்காங்க இதோடு இந்த எபிசோட் முடிஞ்சிடு நான் எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் எனக்கு சஜஷனில் இந்த அடிமையை தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதை இதை எடுக்கலாமா நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தால் எடுத்துட்டேன் இது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சி நானும் டெய்லி அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்கள்கிட்ட வேறு என்ன கேட்க போறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்